முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பமெல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம், கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசி நூல் பாகம் 1642. சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 28/3/2024 வியாழக்கிழமை. அண்ணலே, கலியுகத்தை காக்க வந்த ஆறுமுகனாரியின் அம்சமான வள்ளலே, மண்ணுலகம் முன் சேவை வழிதான் மகத்துவம் பெறும் என்று கூறிய சுப்பிரமணியர் யானும் குறைவில்லா ஞான அறிவுரையாசி குவளையத்தில் சோபகிருது செல் திங்கள் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 15 28/3/2024 வியாழக்கிழமை. அறிவிப்பேன் அரங்கனுக்கு சக்தி கூட, ஆற்றல் மிகு அரங்கமகான் சர்வபலம் பெற ஆறுமுகனார் யானும் சடாட்சரமாக சக்தியாய் கலந்து அரங்கன் உள்ளே தடையின்றி நாளும் நாளும் அற்புதம் நடத்துகின்றேன். தக்கபடி அரங்கனுக்கு வல்லமை கூட்டியே பிரம்ம வேளை அனுதினமும் குரு அருளாக திருவருள் தன்னை வாட்டமர அரங்கனுக்கு வழங்கி நின்று வருபவர்க்கு தீட்சையாக மாறி அற்புதம் படைக்கின்றேன். ஆகவே உலகோர் அரங்கன் தொடர்பு கொண்டால் அனைவருக்கும் ஞான சித்தி உறுதி. தடையற அரங்கன் தர்மம் ஏற்று தமிழகம் மற்ற தரணி எங்கும் அன்ன சேவை ஆற்றி வந்தால் வருகின்ற மக்களுக்கு வல்லமைப்பட தர்ம ஞான வளமோடு வறுமை சர்வ சோடைகளை வெல்லுகின்ற மகாசக்தி கூடி வையகத்தையே மாற்றும் வரமும் வளமும் அரங்கன் கரம்பட தீட்சையாக கிட்டி ஆற்றல் பட உலக மாற்றம் நிகழக்கூடும். ஞான அறிவுரை ஆசிமுற்று சுபம்.